தான் 9 மாதம் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்து பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போது பெண்ணை சோதித்த மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குமராட்சியைச் சேர்ந்தவர் 23 வயதான பெண். இவருக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆன நிலையில் இருமுறை கர்ப்பம் தரித்தும் கரு கலைந்துள்ளதால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 3வதாக கர்ப்பமடைந்த போது அவரது கணவர் வெளிநாட்டிற்கு சென்ற நிலையில் 3வது முறையும் கரு கலைந்துள்ளதால் பயந்து போன அவர், இந்த விவகாரம் கணவரின் குடும்பத்தினருக்கு தெரிய வந்தால் தன்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ என தனது வயிற்றில் துணியை கட்டிக்கொண்டு கர்ப்பமாக இருப்பது போல் நடிக்கத் தொடங்கியுள்ளார். இதுபோல தொடர்ந்து 9 மாதங்களாக கர்ப்பிணியாகவே நடித்து வந்துள்ளார். இந்நிலையில் 9 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் எல்லோரும் குழந்தை எப்போது பிறக்கும் என்பது பற்றி பேசத் தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் அவர்களை சமாளிக்க வயிறு வலிப்பதாக கூறி கிளம்பினார். தனியாக செல்ல வேண்டாம், நாங்களும் வருகிறோம் என கூறி உடன் தாய், தந்தை, மாமியார் என அனைவரும் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். மருத்துவமனையில் பெண்ணை பரிசோதித்த மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வயிற்றில் குழந்தைக்கு பதிலாக துணிமூட்டை எடுக்க எடுக்க துணியாக வந்துள்ளது. கருத்தரிக்காமலேயே கர்ப்பிணியாக நடித்தது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வெளியில் வந்த பெண் வெளியே வந்து வீட்டு உறுப்பினர்களிடம் உண்மையை கூறாமல் கழிவறைக்கு சென்றபோது குழந்தை இறந்து விட்டதாக கூறியுள்ளார். இவர் கூறிய பொய்யை கேட்ட மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அங்கு வந்த மருத்துவமனை ஊழியர்கள் பெண்ணின் உறவினர்களிடம் நடந்ததை கூறியுள்ளனர். அத்துடன் போலீசுக்கும் தகவல் கொடுத்தனர். பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று அறிவுரை வழங்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர்.